ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان. رحمن يا رحمن ومجد يا رحمن أصلك ما يدوشو نبضي ما يسدسي نوتي محكم يا تنزيل لمحمد عن جبريل من رب العالمين. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆகியத்தும் என்றென்றும் உண்டாவதா. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களிடத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், இரண்டு உலகப் போர்கள் நடந்தது, அது நாடு பிடிப்பதற்காக வேண்டி அந்த போர்கள் நடந்தன, மூன்றாவது ஒரு உலகப்போர் நடைபெறும், ஆனால் அது தண்ணீருக்காக நீருக்காக இருக்கும் என்ற ஒரு செய்தியை பரவலாக மக்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அதனுடைய எதிரொலியாக பிரதிபலிப்பாக சமீப காலமாக ஒரே நாட்டிலே இருக்கக்கூடிய இரு மாநிலங்களிலே தண்ணீருக்காக வேண்டி சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகைகள் மூலமாக தினந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். அப்போ அந்த முன்னால் சொல்லப்பட்ட அந்த விஷயம், தண்ணீருக்காக வேண்டி மூன்றாவது உலகப் போர் நடக்கலாம் என்று சொன்னார்களே, அது நடக்கும் என்பதுதான் இந்த நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது சம்பந்தமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன தீர்வு சொல்லியிருக்கிறது என்பது ரொம்ப தெளிவான ஒன்று. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பயானுடைய இடையிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ரெண்டு மாநிலங்களிலே நடக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தினந்தோறும் பத்திரிகைகளிலே தொலைக்காட்சியிலே விவாதங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒன்றாக இதை பார்க்கலாம். இதுதான் ஏகோபித்த ஒரு முடிவாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசியல் ரீதியான முறையிலே இந்த தண்ணீர் கொடுப்பதா வேண்டாமா, கொடுக்கக்கூடிய நேரத்திலே அதை எப்படி தடுப்பது, எப்படி பிரச்சனை ஏற்படுத்துவது, எப்படி கலவரத்தை உண்டாக்குவது என்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நாம் பார்க்கிறோம். இது முழு வரலாறு எல்லாம் அந்த விவாதங்களிலே போல, யார் இதை கட்டியது, யாருக்கு எவ்வளவு செலவு செய்தார்கள், எத்தனை புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்கிறார்கள். அதை பற்றி நாம் பேசுவதற்கு இல்லை.
அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுதான். அதை பற்றி நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு என்ன தீர்வு சொல்லுகிறது என்று ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடலாம். புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, உங்களுக்கு மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள், பிறர்களுக்கு கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்காக வேண்டி குர்ஆனிலே பார்த்தாலும் கூட அணை கட்டக்கூடிய விஷயத்தை குறித்து சபா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா குர்ஆனிலே வருகிறது. அந்த சூரானுடைய விளக்க உரையிலே பார்க்கிற போது, அன்றைய காலகட்டத்திலே அரபு நாட்டிலே இந்த மாதிரி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி சில அணைகளை கட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை பார்க்க முடிகிறது. இப்ப நமக்கு தேவை என்ற அடிப்படையிலே அணையை கட்டி வைத்துக் கொண்டு தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு தேவைப்படக்கூடிய நேரத்திலே பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த அணைகள் கட்டப்படுகிறது. அது அல்லாமல் நமக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இதை வைத்து நம்முடைய விவசாயத்தை செய்து கொள்ளலாம் அல்லது வேறு காரண காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால், அதற்கு அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த தண்ணீரை குறித்து உலக அளவிலே பேசக்கூடிய ஒரு தகவல், நீரின்றி அமையாது உலகு, இந்த உலகம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. இப்ப தண்ணீர் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத், அருட்கொடை. அந்த அருட்கொடையை பொதுவாகத்தான் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். சில காரண காரியங்களை பொதுப்படையாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதை நாம வியாபாரம் என்ற நோக்கில எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோமே தவிர, மற்ற காரண காரியங்களை வைத்து பார்த்தால் அல்லாஹ் பொதுவாகத்தான் அதை கொடுத்திருக்கிறான். அதில் காற்று ஒன்று, நீர் ஒன்று. காற்று பொதுப்படையாக இருக்கிறது, அது யாருக்கும் சொந்தம் என்று சொல்ல முடியாது. அதுபோல நீர், தண்ணீர் என்பது பொதுப்படையான ஒன்று, யாருக்கும் அதில் உரிமை உண்டாடக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அது அல்லாஹ் தன் பக்கமாக வைத்திருக்கிறான். அதற்கும் உலக அளவில் பல்வேறு விதமான பிரச்சனைகளின் போது அல்லாஹ் தஆலா அதை நமக்கு வெளிப்படுத்துகிறான். என்னுடைய அருள் பாக்கியம் இல்லாமல், என்னுடைய ரஹமத் இல்லாமல் உலகத்திலே உங்களால் வாழ முடியாது. தண்ணீரின் போது நாம் அதை நினைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். கடுமையான வெப்பம், கடுமையான உஷ்ணம், கோடை காலம், அந்த நேரத்தில் அதனுடைய அருமையை நாம் உணர்கிறோம். தண்ணீர் இல்லாத பட்சத்திலே மோட்டர் இவ்வளவு நேரம் போட்டு விட்டோமே, தண்ணீர் இன்னும் வரவில்லையே, குறைவாகத்தான் வருகிறது, பூமியில தண்ணீர் இல்லையே, என்ன செய்வது, ஏது செய்வது என்று அப்போது நாம் பேசிக்கொள்கிறோம். அதற்கு பின்னால் அடுத்த கட்டமாக அங்கெல்லாம் மழை பெய்கிறது, இங்கு மழை பெய்வது கிடையாது என்று பேசிக்கொள்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை தண்ணீர் இல்லாத போது, தண்ணீர் நமக்கு பற்றாக்குறையாக ஆகக்கூடிய நேரத்திலே நாம் பேசிக்கொள்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனை சூரத்துல் வாக்கியாவிலே சொல்கிறான் பாருங்கள். சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் பல்வேறு விதமான அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடைகளை குறித்து சொல்கிறான். அதுல ஒன்று, அபராயத்துமுல் மாலதி தஷ்ரபூன் அன்தும் அன்சல் துமுகுமினல் முசுமி அம்னஹனுல் முன்சிலோன். வானத்திலே இருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்படக்கூடிய தண்ணீரை பற்றி, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அது வானத்திலே இருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கக்கூடியது நாமா அல்லது நீங்களா? இந்த உலகத்திலே தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால், வானத்திலே இருந்து மழை பொழிந்தால் மட்டும்தான் தண்ணீரை நாம் பயன்படுத்த முடியும். அது இல்லை என்று சொன்னால் பூமியிலே தண்ணீர் இல்லாமல் நாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வானத்திலிருந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை இறக்கி வைப்பது நாமா அல்லது நீங்களா? அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். இப்ப அல்லாஹ் உத்தாலம் மழை பொழியாமல் நிறுத்தி விட்டான் என்று சொன்னால், உலகத்திலே தண்ணீர் இல்லாமல் நாம் சிரமப்படுவோம், கஷ்டப்படுவோம். அல்லாஹு தஆலா தன் பக்கமாக அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறான். அதனால்தான் பொதுப்படையாக அல்லாஹு தஆலா தண்ணீரை எல்லோருக்கும் சமமான முறையிலே கொடுக்கிறான். அது கூட குர்ஆனிலே சம்பந்தமாக இந்த தண்ணீரை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விஷயங்களை பார்க்க முடிகிறது. எந்தெந்த இடத்துல எவ்வளவு மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயிக்கிறானோ அந்த அளவு தான் பொழியும். சில நேரங்களில் நாமே பார்க்கிறோமா இல்லையா? கருமேகத்தை வானத்திலே பார்க்கிறோம், அதற்குண்டான சூழ்நிலையை பார்க்கிறோம். குளிர்ந்த காற்று அடிக்கிறது, இடி இடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது, அந்த நேரத்திலே மழை நன்றாக பெய்யும் என்று நாம் பேசிக்கொள்கிறோம்.
அதற்கு பின்னால் பார்த்தால் மழையே பொழிவது கிடையாது. யதார்த்தமாக நாம் பார்க்கிறோம். இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த ஊரிலே எந்த இடத்திலே எவ்வளவு மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அந்த அளவுதான் பொழியும், நாம நிர்ணயிக்க முடியாது. அதையும் திருக்குறானில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, அந்த அறிவு ஞானம் என்னுடைய கையில இருக்கிறது, எப்போது மழை பொழியும் என்ற அறிவு ஞானம் என்னுடைய கையில இருக்கிறது. 21வது நூற்றாண்டில நாம் வாழ்கிறோம். எத்தனையோ புது புது கண்டுபிடிப்புகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா, இதுவெல்லாம் சாத்தியமா என்று நாம் மெய் சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு அந்த காரண காரியங்களை பார்த்து அதிசயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், 5 காரியங்கள் என்னை தவிர உலகத்தில் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த 5 காரியங்களில் 4 காரியங்களை விட்டு விடுவோம். உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆசை இருந்தது என்று சொன்னால் சூரத்து லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் குர்ஆனிலே வருகிறது. தமிழ் குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு சூராக்களுடைய பெயர்களை போட்டிருப்பார்கள். கிட்டத்தட்ட 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல் இம்ரான், சூரத்து நிசா, அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் சூரத்துல் லுக்மான், லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கும். அதில் கடைசி வசனம் 4-5 விஷயங்கள் அதிலே சொல்லுகிறான். அதிலே ஒன்று, எப்போது மழை பொழியும் என்ற அறிவு ஞானம் தன் பக்கமாக இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இதையெல்லாம் வைத்து நாம் பார்த்தால் மழையை அல்லாஹு தஆலா தண்ணீரை நீரை தன் பக்கமாக வைத்திருக்கிறான். அதை எப்போது யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கிறானோ அப்போது கொடுப்பான். இப்போ அதற்காக வேண்டி நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான நிலைமை என்ன தெரியுமா? ஈமானுடைய பலகீனம், பல்வேறு விஷயங்களை பல சந்தர்ப்பங்களிலே பயான் நிகழ்ச்சியின் போது, ஜும்மா குத்துபாவின் போது, உரையின் போது நாம் கேட்கிறோம். அதற்கு பின்னால் நாம் அப்படியே தலைகளாக மாறிவிடுகிறோம். திருக்குறானில் அல்லாஹ் இதையும் சொல்கிறான், முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அழிக்கப்பட்ட வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் அழிக்கப்பட்டார்கள், எதற்கு அழிக்கப்பட்டார்கள்? அந்த காரண காரியங்களை பார்த்தால் அந்த நபிக்கு, மூசா நபியோ, ஈசா நபியோ, இப்ராஹிம் நபியோ, நூஹ் நபியோ, ஏதோ ஒரு நபி, அந்த நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் மாற்றமாக நடந்திருப்பார்கள். கொடுக்கல் வாங்கலிலே நியாயமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த நபி போதித்திருப்பார்கள். அதற்கு மீறி நடந்திருப்பார்கள், அழிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தால் ஏன் அழிக்கப்பட்டார்கள், எதற்கு அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த காரண காரியத்தை பார்த்தால் அல்லாஹ்வுக்கும் அந்த ரசூலுக்கும் மாற்றமான முறையில் நடந்திருப்பார்கள். இப்போது நாம் இதை சிந்திக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், நம்முடைய மார்க்கம் காட்டி தரப்படக்கூடிய வழிமுறைப்படி வாழ்ந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே எப்படிப்பட்ட வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்கிற போது, சும்மஸ்தக்பிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய ரட்சகனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இருசிறு சமா அலைக்கும் மிதுராரா, வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா தொடர்படியாக உங்களுக்கு மழையை பொழிவிப்பான். ரெண்டே வித்து நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே பாவங்கள் அதிகமானால் அல்லாஹ்வுடைய அருள்கொடை மழை தண்ணீர் நமக்கு கிடைக்காது, தட்டுப்பாடு ஏற்படும். அதற்கு மாற்று வழி நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது. அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா தண்ணீரை மழையை இறக்கி வைப்பான். இந்த ரெண்டுல நாம் எப்படி இருக்கிறோம் என்று இப்போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. சில இடங்களிலே பார்க்கிறோம், தண்ணீர் மூலமாக அல்லாஹு தஆலா சில மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். வட மாநிலங்களிலே நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பல நாடுகளிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கடுமையான புயல் காற்றின் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இது குர்ஆனிலேயும் வருகிறது, தண்ணீரின் மூலமாக பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறான். இது குர்ஆனிலேயும் வருகிறது. இப்படி எல்லாம் தண்ணீர் மூலமாக அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறான், தண்ணீர் மூலமாக அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் இருக்கிறது. இப்ப இதற்கு அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே வழியை காட்டிவிட்டான். நான் உங்களுக்கு மழை நீரை தடுக்கவில்லை,
நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக உங்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து என்னுடைய ரகமத்தின் காரணமாக மழை ஒழிவிக்க வேண்டும் என்றால் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஒவ்வொரு ஆளும் நாம் நமக்காக நினைத்துக் கொள்கிறோம், நான் இந்த பாவம் செய்யவில்லை. எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? இன்னொரு ஆளை வைத்துக் கொண்டு பார்க்கிறோம், அவரை விட நான் பரவாயில்லை, அவரை விட நான் பரவாயில்லை, அவர் அந்த பாவம் செய்கிறார், நான் இந்த பாவம் செய்யவில்லை, இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஆளும், ஒவ்வொரு நபரும், ஆணும் பெண்ணும் ஏதோ விதத்திலே பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத் பத்தகிலே முதல் வசனமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு நாளும் 70 தடவை அல்லது 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நாம் சிந்திப்போம், அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம்? துஆக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், எல்லோருமே துஆக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். என்னென்ன துஆக்கள் கேட்கிறோம் என்று நமக்கு நாமே தெரியும். அதிகமான விஷயங்கள் என்ன? குடும்ப பிரச்சனையாக இருக்கும், அல்லது நோய் நொடியாக இருக்கும், அல்லது நம்முடைய பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைமையில இருக்கும், தொழிலில் அபிவிருத்தி இருக்காது என்பது போன்ற இந்த காரண காரியங்களை வைத்துக் கொண்டு அல்லாவிடத்தில் துவா கேட்கிறோம். இன்னும் கேளுங்கள், இன்னும் கேட்டுக்கொண்டே இருங்கள், மார்க்கத்திலே தடை கிடையாது. ஆனால் நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாவிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவு. என்னென்ன பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். இதுவரைக்கும் அல்லாஹ் மூடி மறைத்து வைத்திருக்கிறான், இதுவரைக்கும் அல்லாஹ்வை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தவில்லை. ஒருவேளை வெளிப்படுத்தினால் நம்முடைய கௌரவம் என்னாகும், நம்முடைய மரியாதை என்னாகும், நம்முடைய அந்தஸ்து என்னாகும் என்று கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு நாட்கள் அல்லாஹ்வுத்தால நாம் அந்த பாவம் செய்து விட்டோமே, அது பெரும்பாவமாகத்தான் இருக்கும். அதே போல அடுத்தவருக்கு துரோகம் செய்து விட்டோமே, இப்படி செய்து விட்டோமே, அப்படி செய்து விட்டோம் என்று எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து அல்லாஹ் இந்த மாதிரி பாவம் செய்து விட்டு என்னை மன்னித்து விடு என்று நாம் கேட்டிருக்கிறோமா? கேட்க வேண்டும், சிலர்கள் கேட்டிருக்கலாம். இப்படி எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தஆலா நமக்கு தண்ணீர் இல்லாத அந்த சோதனையை கொடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய மழையை இறக்கி வைப்பான். அதற்கும் குர்ஆனிலே சில வரலாற்று சம்பவங்களை பார்க்கிறோம். யூனுஸ் நபியுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாதுதான். யூனுஸ் நபியுடைய சமுதாய மக்களுக்கு யூனுஸ் நபி அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள், அந்த மக்கள் ஏற்று நடக்கவில்லை. கடைசியில் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள், அல்லாஹ் அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தான். வானத்தில் இல்லாத ஒரு மாற்றத்தை அளிப்பதற்கு முன்னால் அந்த சமுதாய மக்கள் பார்க்கிறார்கள், இதுவரைக்கும் நாம் வானத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்ததில்லையே, கருமேகம் சூழ்ந்திருக்கிறதே, பகல் நேரத்தில் இருள்மயமாகிவிட்டது, இது அல்லாஹ்வுடைய வேதனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் யூனுஸ் நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் நமக்கு வேதனையை, சோதனையை, கஷ்டத்தை கொடுத்து அழிக்கப் போகிறான் என்று உணர்ந்தார்கள். அடுத்த கணமே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, இனிமேல் உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் மாற்றமாக நாங்கள் நடக்க மாட்டோம், மன்னித்து விடு. அழுது புலம்பினார்கள். அல்லாஹு தஆலா வானத்திலே பகல் நேரத்தில் இருந்த அந்த இருள்மயத்தை நீக்கிவிட்டு வெளிச்சத்தை கொடுத்தான். யூனுஸ் நபி அவருக்கு பின்னால் தான் கப்பலிலே சென்று அந்த வரலாற்று செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் அழித்து விடுப்பான் என்று எதிர்பார்ப்போடு இருந்தார்கள், அழிக்கவில்லை. அதனால் நான் எப்படி ஊருக்கு செல்வது? நடந்த விஷயம் யூனுஸ் நபி அவர்களுக்கு தெரியாது. அதற்கு பின்னால் தான் மீன் வயிற்றில் ஒழுங்கப்பட்டதற்கு பின்னால் இந்த வரலாற்று செய்தெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எதற்காக இதை இப்போது ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்தார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள், அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான், அந்த வேதனையை நீக்கிவிட்டான். இப்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், தண்ணீர் பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது, தண்ணீர் பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது, வரக்கூடிய காலத்தில் இது அதிகமாகும் என்ற தகவலைத்தான் அழுத்தமாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எதற்காக கர்நாடகாவும் தமிழ்நாடும் சண்டை போட்டுக் கொள்கிறது?
எதற்கு இந்த அளவு பெரிய அளவு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள்? தண்ணீர் நமக்கு தேவை. அந்த காவிரியிலிருந்து வரக்கூடிய, அந்த கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வைத்து தான் விவசாயமே செய்ய முடியுமா? இப்ப இந்த தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீரை திறந்து விடவில்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது, நமக்குத்தான் பாதிப்பு. சமீபத்திலே ஒரு ஒரு கட்டுரையை படிக்க முடிந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது கொஞ்சம் கற்பனையான ஒன்றுதான். அந்த கற்பனை என்று சொன்னால் யதார்த்தம் அதுதான். இரவு நேரத்திலே ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு வருகிறது? இனிமேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணங்காசுகள் செல்லாது. நான் வைத்திருக்கக்கூடிய பணங்காசுகள் இருக்கிறது, அது செல்லாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காசுக்கு மதிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. மறுநாள் காலையிலே யாரெல்லாம் கடை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு. அரிசி பருப்பு எல்லாம் இருக்கும், அதை வைத்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? காசு பணத்துக்கு மதிப்பு இல்லை. அரிசி வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எதுவும் கொடுக்க மாட்டார்கள். மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. முந்தைய காலகட்டத்திலே பண்ட மாற்று முறை இருந்தது. அதுபோல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை கொடுத்து வேண்டுமானால் அரிசியை வாங்கி கொள்ளலாம். 1 பவுனை கொடுத்து 1 கிலோ அரிசியை வாங்கி சாப்பிடுவீர்கள். 1-2 நாளைக்கு சாப்பிடுவீர்கள். 1 வாரத்துக்கு சாப்பிடுவீர்கள். அதற்கு பின்னால் அந்த தங்கமும் இல்லாமல் போய்விடும். கடைசியில் விவசாயம் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நாம் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நேரத்திலே எங்களுக்கு அரிசியை கொடுங்கள், நெல்லை கொடுங்கள், நாங்கள் எப்படியாவது சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்ற நிலைமைக்கு வருவோம். நாம் வைத்திருக்கக்கூடிய காசு பணத்துக்கு மதிப்பு இல்லை. இப்போது அந்த நிலவரம் தான். இது கற்பனையான ஒன்றாக இருந்தாலும் கூட கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை திறந்து விடவில்லை என்று சொன்னால் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன செய்வது? விலைவாசி எவ்வளவோ ஏற வேண்டுமோ அவ்வளவு ஏறிக்கொண்டே செல்லும். கடுமையான நெருக்கடி ஏற்படும். கொஞ்சம் இது பேச்சுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, யதார்த்தமான உண்மை இதுதான். அதற்காகத்தானே எல்லா நபர்களும் சேர்ந்து அவர்களுடைய பங்குக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அறிவிப்பு செய்து, நான் அங்கே போராட போகிறேன், நீங்கள் இங்கே போராட போகிறோம் என்று தன்னுடைய அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி எப்படியாவது தண்ணீர் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு நான் நன்றி செலுத்தி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலா மலையை இறக்குவான். அந்த முயற்சியில நாம் இதுவரைக்கும் அதிகமான முறையில் ஈடுபடவில்லை. எப்போது ஈடுபடுகிறோம் தெரியுமா? நம்முடைய பலகீனமான சூழ்நிலை இதுதான். எல்லா விஷயத்திலையும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாம் செய்வோம். ஒருவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் என்னென்ன ஊர் உலகத்தில் செய்ய முடியுமோ, யார் யார் என்னென்ன ஆலோசனை கூறுகிறார்கள் எல்லாம் செய்வோம். கடைசியில் வருவோம் அல்லாவிடத்திலே தொழுது துவா கேட்கலாம். கடைசியில் இப்போது வரைக்கும் நிலவரம் இதுதான். அல்லாஹ் உத்தர ஆனால் இதை எதிர்பார்ப்பது கிடையாது. முதலிலே என்னிடத்திலே வாருங்கள், என்னை நம்புங்கள். உலகத்தை படைத்தது நான், உங்களை கருவறையிலே வைத்து உணவளித்தவன் நான், உங்களை வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு ரிசுக்கு அளிக்கக்கூடியவன் நான், உங்களை வளரவிட்டு உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்தது நான், இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது நான், என்னிடத்திலே வாருங்கள். நபிமார்களிலிருந்து நல்லடியார்கள் வரைக்கும் அல்லாவிடத்திலே நடந்து கொண்ட விதம் இதுதான். நாம் அப்படி இல்லை. இதைதான் யதார்த்தம். பாருங்கள், உங்களுடைய குடும்பத்திலே பாருங்கள், நண்பருடைய வீட்டிலே பாருங்கள், தெரிந்தவருடைய வீட்டிலே பாருங்கள். யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் என்னென்ன செய்ய வேண்டுமோ, எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ எல்லா செலவும் செய்கிறோம். கடைசியில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நம்மிடத்திலே வந்து சொல்வார்கள், இந்த மாதிரி மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, துவா செய்யுங்கள். இது ஒன்று. இன்னொன்று நேர்த்தியை செய்வது. உயிருக்கு உயிரை பலியாக கொடுக்கிறேன், என்னுடைய மகன் நன்றாக வேண்டும், மனைவி நன்றாக வேண்டும். ரெண்டாவது விஷயம், அதற்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது. இதுவரைக்கும் தொழுதிருக்க மாட்டார், அதற்கு பின்னால் தொழ வருவது. இப்போது அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. தண்ணீர் கிடைக்காத நேரத்திலே, அல்லாஹ்வுடைய அந்த வேதனை இறங்கக்கூடிய நேரத்திலே, சிரமப்படக்கூடிய நேரத்திலே எப்படி சிரமப்படுகிறார்கள்?
சென்னை போன்ற மாநகரத்திலே பாருங்கள், குடிப்பதற்கு ஒரு தண்ணீர், குளிப்பதற்கு ஒரு தண்ணீர், மற்ற நேரத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு தண்ணீர். அது கூட சமயத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதே, மிகப்பெரிய அளவிலே சென்னை எல்லாம் மூழ்கி போனதே, அந்த நேரத்திலே பார்த்தால் எவ்வளவோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டார்கள். நாம் கொடுக்கக்கூடிய தண்ணீர், தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை குடிக்க முடியவில்லை. குடிப்பதற்கு ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா என்று நாம் ஏங்கி தவித்துக் கொண்டு எவ்வளவு காசு பணம் கொடுத்தால் வாங்கி சாப்பிடலாம் என்ற அந்த நிலைமை ஏற்பட்டது. இப்போதான் நாம் தண்ணீருடைய அருமையை பார்க்கிறோம். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்வது? கஷ்டத்தின் போதுதான் கடைசி நேரத்திலே நாம் அல்லாவை நினைத்துக் கொண்டு வாழ்கிறோமே தவிர ஆரம்ப நேரத்திலே வாழ்வது கிடையாது. இது ஒரு முன்னெச்சரிக்கையா அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், முன்னெச்சரிக்கையா ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். தண்ணீர் இல்லை என்றால் நாம் எப்படி இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார் என்பதை விட அல்லாஹ் கொடுத்தால் அது பரக்கத், அது நிறைவானது, அது நமக்கு போதுமானது. அதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம், அதற்காக நாம் என்ன பாடுபட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்தந்த வழிமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? ஆனால் முயற்சி செய்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே இன்ன பதிஷ ரப்பிகல ஷதீத், என்னுடைய தண்டனை, என்னுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எப்போது உணர்வோம் தெரியுமா? இது மாதிரி சூழ்நிலையிலே இன்னும் கொஞ்ச காலத்தில் அப்படியே போய்கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை இப்படி இருக்கிறது, என்ன செய்வது, ஏது செய்வது என்று அப்போது உணர்வோம். அதற்காகத்தான் அல்லாஹ் வேதங்களை கொடுத்து நபிமார்களை அனுப்பி என்னுடைய அடியார்களுக்கு இதை சொல்லுங்கள், இப்படி வாழுங்கள், இப்படி வாழாதீர்கள் என்ற வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறான். குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள், எத்தனை சமுதாய மக்கள் எதனால் அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்கிறான், நான் யாரையும் அழிக்கவில்லை, அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். அநியாயம் என்றால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஆற்றமாக நடந்தார்கள், ஆனால் அழிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அவர் அப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். நாம் எப்படி செய்கிறோம், நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் உலக மோகத்திலே மூழ்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கும், நாம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்று நாம் நினைப்போம். இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டால் எல்லாம் மறந்துவிடும். அல்லாஹ் பிடிக்கக்கூடிய நேரத்திலே பிடிப்பான். நபிமார்களுக்கு அல்லாஹ் பலவிதமான செய்திகளை சொல்லக்கூடிய வசனத்திலே பார்த்தால், நபிமார்களே நாம் இவ்வளவு விஷயத்தை நாம் சொல்கிறோமே, இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லலாம், எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறோமே, இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே, அதை பின்பற்ற மறுக்கிறார்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். கவலைப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார், இன்னமா அலைக்கல் பலா, நபியே உங்களுக்கு நான் இறக்கி வைக்கக்கூடிய வசனங்களை ஞாபகப்படுத்துவது மட்டும்தான் உங்களுடைய வேலை, அதற்கு பின்னால் நான் பார்த்துக் கொள்வேன். இப்போது சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லிவிட்டோம். அந்த நேரத்தில் அந்த மக்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்த நேரத்திலே ஃபிரௌன் உணர்ந்தான். வரலாறு இப்போது வரைக்கும் சொல்கிறது, நைல் நதியிலே மூழ்கக்கூடிய நேரத்திலே தான் அவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தான். அதற்கு முன்பரும் மூசா நபி அவர்கள் எத்தனையோ விஷயங்களை சொன்னார்கள், எவ்வளவோ அற்புதத்தை காட்டினார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீயும் அல்லாஹ்விடத்தில் அடிமைதானே தவிர நீ இரட்சகன் கிடையாது, நீ கடவுள் கிடையாது என்ற இந்த போதனைகளை செய்தார்கள். அதுவரைக்கும் இருமார்ப்போடு கௌரவத்தோடு இன்னொருபடி மேலே சொல்லுவா திமுறோடு இருந்தான். நைல் நதியிலே மூசா நபி சமுதாய மக்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்றுவதற்கு பின்னால் அந்த வழியிலே சென்று அழிக்கப்படுகிறான், மூழ்கழிக்கப்படக்கூடிய நேரத்திலே உணர்கிறான். அந்த நேரத்திலே ஆமன் துபி ரப்பி மூசாவா ஹாரூன், மூசா நபி ஹாரூன் நபியுடைய இரட்சகனான அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன், முடிந்து விட்டது. இந்த நிலைமைதான் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டித்தரக்கூடிய வழிமுறை. நபியே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், திருந்தி வாழ்ந்தால் அவர்களுக்கு நல்லது, திருந்தாவிட்டால் எப்படி அவர்களை பிடிக்க வேண்டுமோ, எப்படி அவர்களை தண்டிக்க வேண்டுமோ, எப்படி அவர்களை சோதிக்க வேண்டுமோ அது என்னுடைய கையில் இருக்கிறது. தண்ணீர் இல்லை என்றால் கடைசியிலே எங்கே தொழுகை நடத்துவது? நாம் பேசுவோம்,
எங்கே தொழுகை நடத்துவது, அங்கு நடத்தலாமா இங்கு நடத்தலாமா, ஒரு நாள் பேர் தொழுதால் சரியாகிவிடுமா, யோசித்திருக்கிறோமா என்றாவது பெருநாள் அதாவது மலை தொழுகைக்காக வேண்டிய அறிவிப்பு செய்யப்படுகிறது, உடனே எல்லோருமே தொழச் செல்கிறோம். தண்ணீர் இல்லையே என்ன செய்வது, கடைசியிலே பார்த்தால் அதோடு முடிந்து விட்டது. இப்படியெல்லாம் அல்லாவை ஏமாற்றினா அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என்று நினைக்கிறார்கள். அருகம் ஒரு ராகமீன் தான் அல்லாஹ், கிருபை காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் கிருபை காட்டக்கூடியவன், ஒரு தாயை விட 100 மடங்கு அன்பு காட்டக்கூடியவன். அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால், பாவங்கள் செய்து தௌபா செய்து திரும்பி விட்டால், எதுவுமே செய்யாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து எதிர்பார்த்தோம் என்றால் அது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். பெரும்பாலும் இன்றைய ஜும்மா உரை தமிழகத்தில் இதை குறித்துத்தான் இருக்கும், வெவ்வேறு கோணங்களிலே பேசியிருப்பார்கள், சில வரலாற்று செய்திகளை சொல்லியிருப்பார்கள், பலவிதமான செய்திகளை சொல்லிவிட்டு கடைசியில் இதைத்தான் சொல்லி முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டால் சூரத்து நூகில் அல்லாஹுத்தாலா சொல்கிறானே, நூஹ் நபியை பார்த்து இடையில ஞாபகப்படுத்தினேனே, சும்மஸ்தகபிரு ரப்பகும் இன்னோகான கஃபாரா, உங்களுடைய ரட்சகன் அல்லாவிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பயிர்சில் சமா அலைக்கு மிதுராரா, வானத்திலிருந்து தொடர்படியாக மழையை இறக்கி வைத்துக் கொண்டிருப்பான், உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுப்பான். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் அல்லாவிடத்திலே உங்களுடைய பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும், பிறகு திரும்பி வாழ வேண்டும். முனாபிக்கங்கள் போல பாவம் செய்தவர்களைப் போல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு எல்லாம் முடிந்து விட்டது கிடைத்துவிடும் என்றால் அது நாம் தான் ஏமாளி, நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த தருணத்திலே இந்த நேரத்திலே நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை எல்லாம் சரியானது. அந்த வழிமுறை தான் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடியது. நாம் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ் ரசூலும் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக்கொண்டே இருக்கும், யாரிடத்திலும் நாம் எதை எதிர்பார்க்க தேவையே கிடையாது. அது இந்த தண்ணீர் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் பொருந்தும். வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுக்காமல் மனையீழ்ச்சியை பின்பற்றாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த வழிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியாரல் புரிவானாக. வாஹ்ரத்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். பாரக்கல்லா வலக்கும் ஃபில் குரானில் அரீம் வனஃபானா வையாக்கும் ஆயாத்தி வசிக்கில் ஹக்கீம் இன்னவு தாலா ஜவ்வாதன் கரீம் பர்ரு ரவூப் ரஹீம் ரப்புன் ஹலீம்.